உங்களை பற்றி ஆண்டவர் என்ன சாட்சி கொடுக்க முடியும்? உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நீதி நியாயத்தை சொல்லி கர்த்தர் இப்படி தான் விரும்புகிறார், இப்படி தான் வாழணும்னு அந்த கட்டளைகளை பிள்ளைகளுக்கு சொல்கிறீங்களா? ஆபிரகாம் கொடுத்த ஆண்டவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, அவன் சொல்லுவான், ஈசாக்கு அதை அவன் கற்றுக் கொடுத்தான், தேவன் இப்படிப்பட்டவர், அவருடைய நீதி இப்படிப்பட்டது, அதனால் நம்ம நீதி நியாயத்தை செய்யணும், அநீதியான காரியத்தை செய்யக்கூடாது என்று ஆபிரகாம் ஈசாக்குக்கு போதித்திருந்தான், கட்டளை கொடுத்திருந்தான், இப்படியெல்லாம் செய்வான் என்று நான் அறிந்திருக்கிறேன்னு சாட்சி கொடுக்கிறார். உங்களை பற்றி ஆண்டவர் இப்படி சாட்சி கொடுக்க முடியுமா? உங்கள் பிள்ளைங்கிட்ட நீங்கள் ஆண்டவரை குறித்து பேசுகிறீங்களா? நீதி நியாயமாக நடக்கணும், நமக்கு இதை தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார் என்று வசனத்தை குறித்து கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை உங்கள் பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசி இருக்கிறீங்களா, சொல்லி இருக்கிறீங்களா? இது தேவ கட்டளை, நம்ம இப்படி தான் நடக்கணும்னு நீ கற்றுக் கொடுத்துருக்கிறீங்களா? உங்கள் குழந்தைகளோடு உட்கார்ந்து நீங்கள் இயேசுவை பற்றி பேசுகிறீங்களா? ஆபிரகாம் அப்படி சொல்லுவான் என்று அறி ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். உங்களை குறித்து அப்படி சாட்சி கொடுக்க முடியுமா? ஏலி பாருங்க, செய்யலை, தன் பிள்ளைகளுக்கு நீதி நியாயத்தை சொல்லி கொடுக்காத ஒரு ஊழியக்காரன், தீர்க்கதரிசி. அதனால பாருங்க, அவன் சந்ததிக்க சாபத்தை தேடி வைத்து விட்டான் என்று 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ பிள்ளைகளுக்கு நம்ம நீதி நியாயத்தை நம்ம சொல்லணும், ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார், ஆண்டவர் விரும்புகிறார், இதை பெற்றோர் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்படி வாழணும், நம்ம எப்படி இருக்கணும், நம்ம தெய்வ பிள்ளைகள், தேவனால் அழைக்கப்பட்டவங்க, தேவன் நாம் வாழ்வதற்குரிய முறையை பைபிளில் எழுதி கொடுத்திருக்கிறார். இது ஆண்டவருடைய கட்டளைன்றதை சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கணும். ஆண்டவரே சொல்கிறார், அவன் கட்டளை இடுவான். நீங்கள் அப்படி உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்கிறீங்களா? யோசித்து பாருங்கள், அதை செய்யாத இதை செய்யாதன்றீங்க, ஏன் செய்யக்கூடாதுன்னு வசனத்திலேருந்து போதிச்சு கட்டளை அதை சொல்லி கொடுக்கணும்.